இன்று காலையிலே ஒரு திருமண விழாவில் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மணமக்களை நீடூழி வாழ வேண்டும், அவர்களுடைய திருமண பந்தத்திலே இணைந்து அவர்கள் நீண்ட காலம் இணைந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை மீறி மிக கடுமையானது ஒரு அரசியல் விமர்சனத்தை திருமண விழாவில் வச்சிருக்கார். வழக்கமா நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது மணமக்களை வாழ்த்து விட்டு அவர்கள் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருவது மரபு, அந்த இடத்துலயும் பேசலாம், தவறு கிடையாது. ஆனால் வருகின்றவர்களுடைய மனதும் வருகின்றவர்களுடைய வாழ்த்துக்களும் நேர்மறையாக அந்த மணமக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல்ல இருக்கணும். அந்த திருமண விழாவில் அமர்ந்து கொண்டு எதிர்கட்சிகளை வசைப்பாடுவது, எதிர்கட்சிகளுக்கு சாபம் கொடுப்பது, இதெல்லாம் தான் இவங்க நினைக்கிற திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம். நல்ல இடங்கள்ல கூட போய் உட்கார்ந்து இந்த மாதிரியான அரசியல் பேசுறது அப்படிங்கறது அநாகரிகமாகதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னொன்று, மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசை பற்றி பிரதமர் மோடி அவர்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் மத்திய பிரதேசம் போபாலிலே பேசியது என்பது 100% உண்மையான ஒன்று. அவர் எங்கேயும் போய் பேசலையே. எங்க அந்த மாநிலங்களில் குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது அப்படிங்கறத விளக்கமா ஒவ்வொரு பேர் எடுத்து சொல்லியிருக்காரு. நீங்க அப்படி குடும்ப ஆட்சி நடக்கலன்னு சொல்லுங்க. எங்களோட குடும்பத்திலிருந்து நாங்க வாரிசு என்கின்ற காரணத்திற்காக நாங்க பதவி கொடுக்கல, அல்லது நான் இப்போது வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைக்கின்ற தொண்டனாக இருந்தாலும் ஒரு நாள் அடைய முடியும் என்பதை வெளிப்படையாக கூறுங்கள். உங்களால சொல்ல முடியுமா? உங்களுடைய அமைச்சரவை சகாக்கள்லயே உங்களுடைய மகனாக இருக்கின்ற காரணத்தால் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அதீதமான முக்கியத்துவம். அந்த முதல் நாட்காலி என்பது உங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானதாக வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி முழுமையான ஒரு ஜனநாயக கட்சியை குறை கூறுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அன்னூர் வடக்கு ஒரு பகுதியில் காதல் திருமணம் செய்து அந்த கோயிலுக்குள்ள அனுமதி இல்லைங்கிறது மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். எந்த இடத்துலயும் இது நடக்கவே கூடாது. ஏனென்றால் காதல் திருமணத்தை காரணம் காட்டி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மக்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க அது மனித நாகரிகத்திற்கு எதிரான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி இன்னும் பல்வேறு சம்பவங்கள் இன்னும் கூட தொடர்ந்துட்டு இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுல திராவிட மாடல், நாங்க சமூக நீதி மாடல் சொல்ற இந்த மாநிலத்துல எல்லா தரப்பும் சென்று வழிபடுகின்ற கோயில வரக்கூடிய பிரச்சனையை இந்த அரசாங்கம் அணுக முடியல, தீர்த்து வைக்க முடியல. பல்வேறு இடங்கள்ல ஜாதி வேறுபாடுகள் காரணமாக திருமணம் நடந்தா அந்த ஊர்ல சமூக விலக்கம் நடைபெறுகிறது. இத்தனை வருஷ காலமாயும் பெரியார் மண்ணுன்னு சொல்ற, சமூக நீதினு சொல்ற உங்களால தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஏன் மாற்றத்தை கொண்டு வர முடியல? மாமண்ணா, நான் ரொம்ப அதிகமா கடைசி படமா அப்படின்னு சொல்லியிருக்கார. நான் அதிகமா சினிமா பார்க்க மாட்டேங்க, ரொம்ப ரேரா தான் பார்ப்பேன். அதனால எனக்கு படத்தை பத்தி ஒன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு, அவர் வந்து படத்திலையும் நடிக்கிறாரு, வெளியிலையும் நல்லா நடிக்கிறார். இதைதான் எங்களால சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. சிதம்பரம் கோயில சீசிதர்கள் சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஒரு கௌரவ பிரச்சனையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்து அறநிலையத்துறை அந்த கோயிலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சில வேலைகளை செய்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்னால எப்படி வந்து அந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக சென்றிருக்கிறது, அதனால் அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே கனகசபை என்பது கூட்ட, அது குறிப்பாக ஆணி திருமஞ்சன காலத்துல குறிப்பிட்ட இடத்தில் நின்று இறைவனை தரிசிப்பதற்கான ஒரு இடம். அங்கு இறைவனே வந்து வெளியில செல்கின்ற பொழுது, தேர்ல செல்கின்ற பொழுது அது வந்து அந்த 4 நாட்கள் அப்படிங்கறது தரிசனத்துல பாக்குறதுக்கும் அந்த இடத்துல எதுவும் இல்லை. அந்த அடிப்படையில் இருக்கிறத வேண்டுமென்றே அந்த இடத்தில் ஒரு மோதலை பிரச்சனையை உருவாக்குவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்கிறது. இவர்களுடைய இந்து மத விரோத எதிர்ப்பு என்பது நாடறிந்தது. இந்து கோயில்களில் அவர்கள் செய்கின்ற அதிகாரங்கள், இந்து கோயில்களை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பதற்கான முயற்சிகள், இந்து கோயில் வருமானத்திலிருந்து அவர்கள் செய்கின்ற பல்வேறு மதம் சாராத பல்வேறு பணிகள் என்று எங்களுடைய விமர்சனத்தை தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
சிதம்பரம் கோயில் விஷயத்தை கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த தமிழக அரசு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.